நண்பர்களே, நான் முன்னையே ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தேன். நான் ஆசியான், பாரதம் மற்றும் அவற்றோட தொடர்புடைய சந்திப்புகளுக்காக இங்க வந்திருக்கேன். உள்ளபடியே ஆசியான் நாடுகளோட நம்மோட தொடர்புகளுக்கு வலு சேர்ப்பதுங்கிறது பாரத நாட்டு அரசோட அயலுருவ கொள்கையோட முதன்மைகள்ல ஒரு முக்கியமான விஷயம். இதன் பொருட்டு நாங்க ஆக்ட் ஈஸ்ட் கொள்கைக்கு அதிக முக்கியத்துவம் அளிச்சிருக்கோம். கடந்த ஆண்டு பாரத ஆசியான் பேச்சுவார்த்தை கூட்டுறவுடைய வெள்ளி விழாவா இருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் முத முறையா என்ன ஆகியிருக்குன்னா, ஆசியான் நாடுகளைச் சேர்ந்த அனைத்து முக்கியமான 10 தலைவர்களும் ஒன்றாக இணைஞ்சு பாரதத்தில் கமெமரேட்டிவ் உச்சி மாநாட்டுக்காக வந்திருந்தாங்க. அப்ப அவங்க ஜனவரி 26 நம்மோட குடியரசு திருநாள் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு நமக்கு பெரிய கௌரவத்தை அளிச்சாங்க. சகோதர சகோதரிகளே, இது வெறும் ராஜாங்க ரீதியான நிகழ்வு கிடையாது. ஆசியான் நாடுகளுடனான பாரதத்தோட பகிரப்பட்ட கலாச்சாரத்தின் வெளிப்பாடு. ஏதோ குடியரசு திருநாள் ராஜ்பத் அணிவகுப்போட மட்டுமல்ல, இந்தியாவோட மூளை முடுக்கெங்கும் போய் சேர்ந்துச்சு. நண்பர்களே, அடிப்படை கட்டமைப்பு வசதிகளாகட்டும் அல்லது டிஜிட்டல் கட்டமைப்பாகட்டும், இன்னைக்கு இந்தியாவோட உலகத்தரம் வாய்ந்த வசதிகளோட விரிவாக்கத்தை நாங்க தாய்லாந்து மற்றும் மற்ற ஆசியான் நாடுகளை இணைக்கிறதுலையும் செய்துகிட்டு வர்றோம். வான்வழியாகட்டும், கடல் வழியாகட்டும் அல்லது சாலை இணைப்பாகட்டும், பாரதம் மற்றும் தாய்லாந்து மிக விரைவான முன்னேற்றங்களை கண்டு வருது. இன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் சுமார் 300 விமானங்கள் 2 நாடுகளுக்கு இடையேயும் பயணம் மேற்கொண்டு வருது. இந்தியாவோட 18 இடங்கள் இன்னைக்கு தாய்லாந்தோட நேரடியா இணைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, 2 நாடுகளோட எந்த 2 இடங்களுக்கும் இடையேயும் சராசரி விமான பயண நேரம் 2 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் வரைதான் இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, ஏதோ நீங்க பாரதத்திலேயே 2 இடங்களுக்கு இடையில பயணிக்கிற மாதிரி இருக்கு. என்னோட பார்லமெண்ட்ரி கான்ஸ்டிடியூவன்சி, என்னோட நாடாளுமன்ற தொகுதி, உலகத்தோட மிக தொன்மையான நகரமான காசியிலிருந்து நேரடி விமானம் பேங்காக்கு இந்த ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. அதுவுமே கூட ரொம்ப பிரபலமானதா ஆயிருச்சு. இதனால நம்ம பண்டைய கலாச்சாரங்களோட இணைப்பு மேலும் பலமானதா ஆயிருக்கு. மிகப்பெரிய எண்ணிக்கையில பௌத்த சமய சுற்றுலா பயணிகள் சாரநாத் போக விரும்புற இவங்க காசிக்கு வராங்க. எங்களோட குவி மையம் இந்தியாவோட வடகிழக்கு பகுதிய தாய்லாந்தோட இணைக்கிறது தான். வடகிழக்கு இந்தியாவை நாங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான வாயிற்கதவா நாங்க மேம்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்தியாவோட இந்த பகுதி எங்களோட ஆக்ட் ஈஸ்ட் கொள்கை மற்றும் தாய்லாந்தோட ஆக்ட் வெஸ்ட் கொள்கை இரண்டுக்குமே வலு சேர்க்கும். இந்த பிப்ரவரியில பேங்காக்ல இந்தியாவுக்கு வெளியே முதல் முறையா வடகிழக்கு கொண்டாட்டத்தை கொண்டாடுறதன் பின்னணியிலையும் கூட இதுதான் யோசனையா இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, இதனால வடகிழக்கு இந்தியா தொடர்பா தாய்லாந்துல ஆர்வமும் ஏற்பட்டிருக்கு, என்ன மேலும் புரிதலும் சிறப்பானதா ஆயிருக்கு. ஒரு விஷயம், ஒரு முறை பாரதம் மியான்மர் தாய்லாந்து நெடுஞ்சாலை, அதாவது 3 நாடுகளுக்கு இடையேயான நெடுஞ்சாலை தொடங்கியாச்சுன்னு சொன்னா, வடகிழக்கு இந்தியா மற்றும் தாய்லாந்துக்கு இடையில தடையில்லாத இணைப்பு உறுதிப்பட்டுரும். இதன் காரணமா இந்த பகுதி முழுவதிலையும் வர்த்தகமும் மேம்படும், சுற்றுலாவும் மேம்படும், மேலும் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய சக்தி கிடைக்கும்.